Hi friends, welcome to akkasteachingmaths. Example 7.9 paarenga. Salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic meter per minute, forming a conical pile with a circular base whose height and diameter of a base are always equal. So idha kuduthirukka given, okay va? Adukapra find pandrathu kuduthirupanga. Solution paarenga. So enna na kuduthirukanga abindratha question understand pannikonga. Or conveyor belt la irundhu uppu vandu kottikitte irukku. So adu endha shape la கொட்டுது அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ வீடு கட்டும்போது மண்ணெலாம் லாரிலேருந்து கொட்டுமா, கொட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சால்ட்டும் இருக்குது. ஸோ அதோடைய பேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேஸாக இருக்குது. ஸோ இந்த கோனுடைய ஹைட்டும் இந்த பேஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் ஈக்குவல், எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. How fast is the height of the pile increasing? So, in the pile or the height on the overall fast increase height here, abin solli ketirukanga. When the pile is 10 meter height, so h or the value 10 a irukumbodhu namba edhoda value find pananum abina dh by dt or the value find pananum, okay va? So how fast is the height, ஹைட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ டிஹெச் பை டிடி நம்ம ஃபைன் பண்ணணும். வென் த பைல் இஸ் 10 meter ஹைட்டு, அப்போ ஹச் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது நம்ம ஃபைன் பண்ணணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 30 கியூபிக் மீட்டர் பர் மினிட் இது கொடுத்துருக்காங்க. கியூபிக் அப்படின்னாலே வால்யூம், அப்போ டிவி பர் மினிட் அப்படின்னா டைம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து இது கொடுத்துருக்காங்க 30, ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் தி கோன் V equal to 1/3 pi r square h. ஸோ இன்னொன்று எழுத மறந்துட்டேன் பாருங்கள், ஹைட்டும் பேஸும் ஓகேவா எப்பயுமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹச்சும் பேஸுன்றது இதுதான். ஸோ டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் அப்படின்றது 2r, ரெண்டு ரேடியஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டயாமீட்டர். இப்போ ஹச் ஈக்குவல் டு 2r எழுதிக்கலாம். இதுலேருந்து ஆர் வேல்யூ தேவை அப்படின்னா 2 இந்த சைட் கொண்டு போயிட்டிங்கன்னா ஹச் பை 2 வந்துடும். அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 1/3 பை ஆருக்கு பதிலாக ஹச் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹச், 2 ஸ்கொயர் 4, இங்கே வெளில 3 இருக்கா, அப்போ 4 3 சார் என்னது 12 பை ஹச் ஸ்கொயர், இங்கே ஒரு ஹச் இருக்குது சேர்ந்துச்சு அப்படின்னா ஹச் கியூப் ஆகிடும், இது வி. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து. அப்போ டிவி பை டிடி ஈக்குவல் டு 1/12 கான்ஸ்டன்ட், ஓகேவா? அதை அப்படியே வச்சுக்கோங்க, பையும் கான்ஸ்டன்ட்டு. ஹச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 3h^3-1 வரும், 3-1 2. திருப்பி ஹச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, டிஹெச் பை டிடி வரும், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா, இது 1 டைமு, இது 4 3 12. அப்போ டிவி பை டிடி ஈக்குவல் டு 1/4 பை ஹச் ஸ்கொயர் அப்படின்றது, ஹச்சோடைய வேல்யூ இங்கே என்னது 10, அப்போ 10 ஸ்கொயரு. டிஹெச் பை டிடி வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே டிவி பை டிடிக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஹெச் பை டிடி தான் தேவை. ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு போயிடுங்க. டிவைட் பையில் இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். அப்போது டிஹெச் பை டிடி மட்டும் இந்த சைட் வச்சுக்க போகிறோம், மித்தது எல்லாத்தையும் இங்கே கொண்டு போகிறோம். ஸோ டிவைடட் பையில் இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த சைட் போகும்போது 30 × 4 வரும். ஸோ மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த சைடு வரும்போது டிவைடட் பையில் வந்துடும், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போது டிவைடட் பையில் பை இன்ட்டு 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் என்னது 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும், 2 2 4 5 2 10. ஸோ 2 3 என்னது 6, 5 × π 5π. ஸோ இதுதான் டிஹெச் பை டிடியுடைய வேல்யூ. ஹைட்டுன்றது இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, பர் மினிட் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து நம்ம பண்ணுறனால பர் மினிட், சரிங்களா? தேஃபோர் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க, த ஹைட் ஆஃப் தி பைல் இன்க்ரீஸிங் அட் a rate of 6/5π meter per minute, okay va? Edha doubt irundhuchu appadina comment section la kelunga. Thank you for watching.